Hello friends, welcome to my channel. In this video, we will see watercolor basics in Tamil. We will see what materials are first. This is a normal stationery store. Suppose you know where you can see it, you can check the description box in the links. Check first, basically, வந்து watercolor paints தான் தேவை. இதுக்கு two varieties இருக்கு. First variety பாத்தீங்கன்னா இந்த மாதிரி watercolor pansல வரும். இன்னொரு நார்மலா இந்த மாதிரி டியூப்ஸ்ல வரக்கூடிய பெயிண்ட்ஸ் இது ரெண்டுமே நான் வந்து பேசிக்கான ஒரு வெரைட்டி வந்து வேரியன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணுங்க கேம்லைன் एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா காஸ்டும் ரொம்ப கம்மி அதே சமயம் உங்களுக்கு குவாலிட்டியும் நல்ல இதுவா கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்ட் சோ நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படினா இந்த மாதிரி கேம்லைன்லயே கேமல் அந்த பிராண்டோட பெயிண்டே வந்து பிரெஃபர் பண்ணுங்க இதுலயே வந்து பான்ஸும் அவேலபிளா இருக்கு அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணுங்க சோ இதல வந்து கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நிறைய வருது 12 கலர்ஸ் 18 கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வருது நீங்க பேசிக்கா சின்ன பெயிண்ட் வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் போக போக இந்த மாதிரி பெரிய டியூப்ஸ் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கலர் பேப்பர்ஸ் watercolor papers ku vandu na vandu indian brand da use pandren indian brand name vandu pathinga na chitra pat paper inda paper vandu hindustan abindra or website la irukku adillama inno rendu moonu indian websites irukku adhu na kee description la kuduthirken check pannunga idu vandu per pack la vandu 25 sheets irukum idu romba economical ah irukku like 200 rupees le kadaikum ungalku matha foreign brands la compare pandrappa idu நம்மளுக்கு எகனாமிக்கலா கொஞ்சம் சீப்பா இருக்கும் சோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே வசதியா இருக்கும் இது இல்லாம நான் கொஞ்சம் காதி பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் காதி ஜேர்னல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அது இல்லாம ஹிந்துஸ்தான் அவங்க கிட்ட இருக்கு அண்ட் தென் ஆனந்தா ஸ்டேஷனரி அந்த மாதிரி ஷாப்ஸ்லயும் இருக்கு அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா brushes brushes வந்து நீங்க beginner ஆ இருந்தீங்க அப்படினா camel brushes ஏ prefer பண்ணுங்க links எல்லாம் description ல இருக்கு நான் வந்து silver black velvet அப்படிங்கற ஒரு brand யூஸ் பண்றேன் இது வந்து ரொம்பவே high quality brand suppose நீங்க கொஞ்சம் advanced level ல இருந்தீங்கனா உங்களுக்கு தெரியும் எனக்கு இது personally ரொம்ப பிடிக்கும் யூஸ் பண்ணவே ஏனா இதுல வந்து water வந்து நிறைய high quantity எடுத்துக்கும் ரொம்ப நேரம் தண்ணிக்கு அடிக்கடி dip பண்ணிட்டே இருக்க வேண்டாம் இத பத்தின டிஸ்கிரிப்ஷன் இத பத்தின ஒரு ரிவ்யூ வேணும் அப்படினா எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்றேன் இது வந்து நான் இத பத்தி செக் பண்ணுங்க கண்டிப்பா ரொம்பவே நீங்க ரெகுலரான ஒரு ஆர்டிஸ்ட்னா সিলவர் Black Velvet brushes பத்தி செக் பண்ணுங்க இது கூடிய சீக்கிரம் இந்தியாலயும் அவேலபிளா இருக்க போகுது இது வந்து நான் US ல இருந்து இம்போர்ட் பண்ண brushes அதெல்லாம் நான் கொஞ்சம் டேலர் அண்ட் ரவுனி பிரஷஸ் யூஸ் பண்றேன் உங்களுக்கு கேமலின் பிரஷஸ் விட இந்த பிரஷ் வந்து ஒரு லெவல் அதிக ஹையர்னே சொல்லலாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கூட எகனாமிக்கல் ப்ரைஸஸ்லயே இதுமே அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு மற்ற ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வெட் நார்மல் கிளாத் எடுத்துக்கோங்க எதுக்கு அப்படின்னா எக்ஸஸா வாட்டர் கலர் பெயிண்டோ இல்லாட்டி பிரஷ்ல இருக்கக்கூடிய எக்ஸஸான வாட்டரையும் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜார் ஆஃப் வாட்டர் ஒன்னு இல்ல ரெண்டு ஜார் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே தெரியுது நான் யூஸ் பண்ணிருக்க ஜார் தான் சாரி இதுல வந்து அழுக்கு ஜஸ்ட் பெயிண்ட் வந்து நம்ம பண்ண உடனேவே ஃபர்ஸ்ட் இதுல வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இதுல இருக்க எக்ஸஸ் பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா இதுல பண்ணீங்க அப்படின்னா அகெயின் பெயிண்ட் பண்றப்ப வாட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஸ் மிக்ஸ் ஆகாம டிராயிங் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும் ஸோ நான் அட்வைஸ் பண்றது வந்து 2 ஜார்ஸ் ஆஃப் வாட்டர் எப்பவுமே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான திங் வாட்டர் கலர் டேப்ஸ் எதுக்கு இந்த வாட்டர் கலர் டேப்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட் டேப் தான் நார்மலா நம்ம ஸ்டேஷனரி ஷாப்ஸ்லயே கிடைக்கும் இல்ல பெயிண்ட் பண்ற அந்த ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்கும் இது வந்து அரௌண்ட் 40 ருபீஸ் வரும் அமேசான்லாம் சிங்கிள் பீஸா கிடைக்காது உங்களுக்கு பேக்கா தான் கிடைக்கும் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் கலர் பேப்பர் வந்து இந்த மாதிரி டெஸ்கோட ஸ்டிக் பண்றதுக்கு தான் இது வந்து பேப்பரை பீல் பண்ணாது ஆக்சுவலி இப்ப நான் வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க
அந்த மாதிரி வரையறதுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். நம்ம வாட்டர் போடுறதுனால பேப்பர் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகக்கூடும், அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நிறைய இது பண்ணியும் வர டெக்னிக்ஸும் இருக்குது, நான் இதெல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம், பென்சில்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். நான் ஒரு மீடியமாக உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பென்சில் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்க ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் தமிழில் பண்ணுறேன். இது வரைக்கும் தமிழில் யாரும் பெருசாக ஆர்ட் சேனல்ஸ் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த ஐடியாஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட நிறைய சஜஷன் சொல்லியிருக்கீங்க. ஒன் பை ஒன் வீடியோவாக நான் ஃப்யூச்சரில் போடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு இந்த பேப்பரை வந்து அழகாக டேபிளில் அட்டாச் பண்ணிட்டேன், இந்த வாட்டர் கலர் டேப்ஸ் வச்சு. ஸோ இந்த பேப்பர் வந்து நான் வாட்டர் மேலே யூஸ் பண்ணுறப்ப ஷ்ரிங்க் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் முடித்த அப்புறமா வந்து இந்த பார்டர்ஸ் எல்லாம் இது ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்டர் மாதிரி ஆகிடும். என்னோடய ஓல்டு பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணியிருப்பேன். வாட்டர் கலர்னால் ஜேர்னல்ஸில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு ஜேர்னலுக்கு தேவைப்படலை. இது வந்து பேப்பர், அதனால் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன இது வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து என்னென்ன டெக்னிக்ஸ், வாட்டர் கலர் டெக்னிக்ஸ் வந்து பேசிக்காக நீங்கள் பிகினர் லெவலில் உங்களுக்கு என்னென்ன தேவை, இது வந்து குழந்தையா இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப பெரியவங்க இருந்தாலும் சரி இதுதான் பேசிக். எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னிக்னாலும் ஓகே, இதுதான் பேசிக்ஸ். இது தெரிஞ்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போக போக ஒரு நேச்சுரல் சீனரி எப்படி வரையணும், ஒரு போர்ட்ரேட் எப்படி வரணும், இது எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.